ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், பார்த்தா நமஸ்தே, நமஸ்கார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தம்ப்னெயில் பார்த்தா உங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த கழுதை இந்த ஃபோனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசிக்கு பாருங்க. இந்த வீடியோ என்னங்கிறத நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரும்ப வணக்கம். ஸோ இந்த ஃபோனு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா இவர் அப்புறம் இவங்கெல்லாம் வச்சு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம லெவன்த்து படிக்கும்போது, அதான் நான் லெவன்த்து படிக்கும்போது 2016 டைம், அது வந்து ஜான்வரி, இயர்லி ஜான்வரி 2016 டைத்தில் வந்து ரொம்ப ஹியூஜ் ஃபேமஸ், செம்ம ஃபேமஸ் ஆச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கிரேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, 251 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் ஏன் கொடுப்பான். 251 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1, $2, $3 ஃபோன் நினைக்கிறேன். $3 ஒரு ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோனு. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இதாக இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தெரியுமா, அதுக்கு வந்து ஒரு 1 GB ரேம் இருக்கும், 8 GB இன்டர்னல் மெமரி, 3G சப்போர்ட் உள்ள ஃபோனு, IPS டிஸ்பிளே, 3MB பேக் கேமரா, 0.3MB ஃப்ரண்ட் கேமரா, டச் ஸ்க்ரீனோட தரமான ஃபோனு, பார்க்க ஆப்பிளோட ரெப்ளிகா மணிக்கே இருக்கு. எவன் கொடுப்பான் 251 ரூபாய்க்கு? தரமாக இருந்துச்சுங்க, செம சீனாச்சு. 1 GB ரேம் போதும், நான் வச்சு வாழ்ந்துக்க வேண்டாம். அப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்போனா ஜான்வரி 2016 திரும்ப. ஸோ இது வெண்ட் ஆகி இது எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் வந்து இந்த மணிக்கு இந்தியா ஃபோட்டோ, அப்புறம் மோடி ஃபோட்டோ, அப்படிலாம் இந்தியன் ஃபிளாக் ஃபோட்டோலாம் வச்சு நம்ம நினச்சோன்னா, ஏன்னா அப்போ வந்து மேட் இன் இந்தியா அப்படின்றது ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இது வந்து மோடிஜி, அதாவது அவங்க கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஃபோன் அப்படின்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து 100% ஒரிஜினல் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால் ஜான்வரியில் இது என்ன இதில் பிரச்சனை என்ன சொன்னாங்க, லாக் என்ன பண்ணாங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரிலாம் கிடையாது, ஒன்லி ஆர்டர் ஆன்லைன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுனால, சரி இது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை, என்ன இது என்ன நியாயம், எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்றதுக்காக அந்த மூஞ்செல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுனால, கடைசியில் இது ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு எல்லாரும் அப்படியே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜான்வரியில் வந்த உடனே செம்மா ஹிட்டு, அன்பாக்ஸ் தெரப்பிலாம் வாங்கி நிறையா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிவ்யூவர்ஸ்க்கு யூனிட் கரெக்டாக போயிடுச்சு. இந்த ஒரு 100 செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ரிவ்யூஸ்க்கும் அனுப்பிவிட்டுருப்பாங்க போல, அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஹிந்து, தினமலர், தினத்தந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்படி இப்படின்னு ஆடு பறக்க விட்டாங்க. ஒரு 1 மந்த் செமையாக இருந்துச்சு. அண்ட் இது போக இது வந்து வேற எந்த வெப்சைட்லையும் வாங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் செய்யலாங்கல்ல. ரிங்கிங் பெல்ஸ் சொல்ல மாட்டேன், ரிங்கிங் பெல்ஸ் தான் அந்த கம்பெனி. அவர் பேர் வந்து மோஹித் கோயல். ஸோ இவர் தான் அந்த ஃபவுண்டர், அந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு இவர் தான் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சோன்னே ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் கொடுக்காம இவங்களுடைய வெப்சைட், ஓன் வெப்சைட் ஆகிடுச்சு. இவங்களுடைய வெப்சைட் வந்து ஓன் வெப்சைட், thinkingbells.com அப்படிங்கிறதுல ப்ரீ ஆர்டர் வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், 250 ரூபா நீங்கள் ப்ரீ ஆர்டர் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இனிஷியலாக டக்குன்னு செம ஹிட்டாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஃப்ளாஷ் ஷேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஃப்ளாஷ் ஷேர் பண்ணாங்க. 30,000 கஸ்டமர்ஸ் அப்படின்றதுல 30,000 பேர் 251 ரூபா கொடுக்குறாங்க. 30,000 பேர் எனக்கு நான் கணக்கில் வீக்குதா, எவ்வளோ ரூபா வரும் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. இனிஷியல் ஃபண்ட், சீல் ஃபண்டே இதுதான் வச்சுருக்காங்க அப்படின்றது அவன் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவன் ஃபோனே நான் ரெடி பண்ணல போல, இதெல்லாம் வாங்கி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்துருப்பாங்க போல. ஸோ அப்படி அந்த இது சிக்கலாயிடுச்சு. அடுத்து எப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, ஃபோன் எப்போ வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, February 8 உங்களுக்கு 2016 உங்களுக்கு கையில் ஃபோன் வந்து சேரும் அப்படின்னாங்க. இனிஷியலாக 30,000 பீப்புள் வந்து சொன்னாங்க. 30,000 பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் எல்லாம் எல்லோரும் ஃப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்க. அமௌண்ட்லாம் போயிடுச்சு, இவங்களுக்குலாம் வந்துச்சு. February வந்துட்டு போச்சு. கடைசியில் பார்த்தா ஃபோன் இன்னும் கைக்கு வரல. கஸ்டமர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி சாரி, நாங்கள் ப்ரொடக்ஷனில் டிலே, டெலிவரியில் டிலே, அந்தா இந்தா அந்தா இந்தா நடிச்சு, வி வில் பி கிவிங் யூ ஃபோன் இன் ஜூன், த எண்ட் ஆஃப் த ஜூன் அப்படின்னு சொன்னாங்க. ஜூனும் வந்துட்டு போச்சு. கடையில் எவனும் இல்லை, ஃபோன் எவங்க எதையும் ஃபோன் இல்லை. என்னால் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒய்யா மோனே, எல்லாரும் ஸ்கேம் இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து சொல்லிச்சு, நாங்கள் இதை ஒன்றும் ப்ரொமோட் பண்ணல, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னாங்க. உடனே இப்போ மக்கள்லாம் காசு திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சோடனே எல்லா சைடும் நெருக்கடி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தோன்னே கோர்ட் ஆர்டர் பண்ணி இவங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 30,000 அந்த 30,000 பீப்புளுக்கு திரும்ப அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கும் என்ன டேமேஜும் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, July 8 நாங்கள் ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து அமௌண்ட் ஃபோனை கொடுக்க போகிறோம், 2 லட்சம் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டு உங்களை நாங்கள் ஃப்ளாஷ் யூஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூனும் வந்து அதுக்கப்புறம் ஜூன் வந்துச்சு. அவங்க வரதுக்குள்ளே அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, 20 லட்சம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 லட்சம் குறைச்சாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 5,000 பேருக்கு மட்டும் பம்பர் முறையில், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஃபோன் தரப்படுறோம்
அப்படின்னு சொல்லியிருந்தானு, அதுவும் நடக்கலை. இப்போ என்ன இதனால, இப்போ ரீசெண்டா என்ன, அந்த பிரசிடென்ட் அதாவது அந்த சிஇஓ ஃபவுண்டர் ஆஃப் தி கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் சமயத்தில் வந்து ஜூன் 2017 வந்து ஃபேமஸ் ஆனார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கிங் பெல்ஸ், இந்த ஃபோன் ஸ்கேம்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷத்தோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது பெருசாக அலப்பறம் இல்லை. 2017 தலைவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரேப் கேஸில் சிக்கியிருக்காரு டெல்லியில். ரேப் கேஸில் சிக்கி அவருக்கு அந்த இதுலேருந்து காசு எப்படியாவது அமௌண்ட்டு கவர்மெண்ட்டில் செட்டில் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காரு. மணி எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிச்சு பிடுங்க தெரியுமா, அந்த வகையில் பிடுங்கிறதுனால அவரை மேலே திரும்ப கேஸ் போட்டு உள்ளுக்க தட்டாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணாதீங்க. ஒரு நல்ல வெல் நோன் கம்பெனி, ஆப்பிள், கூகுள் அண்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி அஷ்யூர்ட் கம்பெனி அப்படிங்கிறதுனா நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சில பல வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்லாம் தயவு செஞ்சு, இந்த மாதிரி புதுசாக ஒரு வெப்சைட்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ப்ரீ ஆர்டர் பண்ணாதீங்க. உங்கள் கேஷை நீங்கள் நம்பி கொடுக்காதீங்க. கேஷ் ஆன் டெலிவரியே வாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கூட சில நேரம் இப்போ ஏமாத்திடுறாங்க, உள்ளுக்க கூட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹெட்ஃபோன்ஸ் கூட இப்போலாம் வாங்குறதெல்லாம் ஒரு மாதத்தில் கேட்கறது இல்லை, கடைக்கு போய் வாங்குறதே சேஃப் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ட்ரூ தான், ஆஃபர் கொடுக்குறாங்கிறதுக்காக பல்லெடுத்து வாங்க வேணாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இன்டர்நெட் ஸ்கேமிங் இன்டர்நெட் இதுக்காக. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ வரதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.